ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு சயந்தவிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து சிகப்பு அவல், ரெட் அவல் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணி ஒரு ஈஸியான பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ரெகுலர் சர்க்கரை போட்டு பண்ணலாம், வெல்லம் போட்டு பண்ணலாம். நான் இன்றைக்கி கண்டன்ஸ் மில்க் போட்டு ஒரு ஷார்ட்கட் வெர்ஷன் காட்ட போகிறேன். இது பாருங்கள், ரெட் போகா, கொஞ்சம் திக்காக இருக்கும் இது. இப்போது இதில் ஒரு கப் எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஒரு 1 ஹவர் ஊற வைக்க போகிறேன். அலசினேன், நல்லா அலசி வச்சதில் இப்போ இது கவர் ஆகிற வரைக்கும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி 1 ஹவர் ஊற வைக்கலாம். நம்ம ஊற வச்ச அவல் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது வந்து பாத்திரத்தில் போட்டுடலாம். ஒரு கடாய், நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா வேகணும். இதில் வந்து 1 கப் பால் எடுத்திருக்கேன், பாலை ஊற்றிடலாம். இப்போ இந்த அவல் வந்து நல்லா வேகணும். இந்த அவல் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 10-12 நிமிஷத்தில் இது வெந்துடும் நல்லா, ஏன்னா நம்ம ஊற வச்சிட்டோம் இல்லையா, அதனால இப்போ வேகட்டும். இது திக்காகும். நம்ம மில்க் மேட் ஊற்றிட்டு, கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிட்டு இன்னும் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, பால் சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணிட்டு ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் போடலாம். ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு போட்டலாம். நல்லா நிறைய முந்திரி பருப்பு போடுங்க. உங்களுக்கு ரேசின், திராட்சை பிடிக்கும்னா அதுவும் போடுங்க, நல்லாயிருக்கும் அது போட்டால். எனக்கு அது பிடிக்காது, அந்த அளவுக்கு நான் அந்த திராட்சை விரும்ப மாட்டேன், அதனால் நான் போடல அதில். அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் 1 கேன், கண்டென்ஸ்ட் மில்க் 1 கேன் போடுங்க. ஊரில் என்ன பிராண்ட் விற்கிதோ அந்த பிராண்ட் வாங்கி போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இது கொதிக்கணும். கொதிச்சிச்சுன்னா சூப்பராக திக்காக. இந்த கண்டென்ஸ் மில்க் எதுக்கு போடுறோன்னா, இது வந்து ரொம்ப நேரம் நீங்கள் என்னமோ காலையிலேருந்து இங்கே கொதிக்க வச்சு சிம் பண்ணி பயங்கரமாக ரொம்ப எஃபர்ட் போட்ட மாதிரி இருக்கும் இந்த கண்டென்ஸ் மில்க் போட்டோன்னா. அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே ஷார்ட்கட் மெத்தட், டக்குன்னு உங்களுக்கு பாயசம் பண்ணோன்னா வெரி ஈஸி. இதுதான் கொதிக்கட்டும். நல்ல கொதி வந்துருச்சு, மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்கட்டும். கொதித்தோடனே இந்த தண்ணியாக இருக்கிற கன்சிஸ்டன்சிலே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஸோ நல்ல சூப்பராக குக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். எப்படி 5-10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. அந்த ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு எடுக்கும். இப்போ இந்த தண்ணியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா இந்த அவல் வந்து தண்ணி நல்லா உள்ளே இழுக்கும். ஸோ அதனால் வந்து பாலை நல்லா இழுத்துரும். இது ஒரு வேளை ஆறுனப்புறம் திக்காயிடுச்சுன்னா பயப்படாதீங்க, கொஞ்சம் சூடான பாலை காய்ச்சி உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரொம்ப ஈஸியான அவல், ரெட் அவல் பாயசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்த்தியானதும் கூட, இதில் வெல்லம் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். எனக்கு வந்து அவ்வளோ பொறுமை இல்லை, இன்றைக்கி நேரம் குறைவின் காரணமாக இந்த கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் பண்ணி முடிச்சிட்டேன். சூப்பரான, ஹெல்த்தியான, ரொம்ப ருசியான அவல் பாயசம் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஆஸ் ஆல்வேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி குக்கிங்.